சில பேர் ஒரு சுவைக்கு அடிமையா இருப்பாங்க. அது எப்படி வெளியே வருது? சில பேர் இருக்காங்க காரம் நிறைய சாப்பிட்டு இருப்பாங்க, இனிப்பு நிறைய சாப்பிட்டு, ஏன் தெரியுமா? சுவைக்கு சில பேர் அடிமையாயிருவாங்க. நீங்க சொல்லுவீங்க மனசு பிடிச்ச மாதிரி சாப்பிட சொல்லுங்க சொன்னீங்களான்னு சொல்லிட்டு சில பேர் சாப்பிட ஆரம்பிச்சா டேஸ்ட் நிறைய உள்ள போகும். அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? நல்லா கேட்டுக்கங்க, காரமான ஒரு பொருளை வாயில் எடுத்து பிடிச்சிருக்கு. சாப்பிட்டே இருந்தீங்கன்னா காரம் உள்ள போயிட்டே இருக்கும், உங்களுக்கு எது அந்த எண்டுன்னு தெரியாது, திகட்டாது. அதுக்கு என்ன தெரியாமணும்? காரமான ஒரு பொருளை வாயில் போட்டா மென்னு முழுங்குறீங்கல்ல, முழுங்கி முடிச்சோடனே வெறும் வாயை வெல்லணும். பாருங்க, எம்டி பண்ணணும் முதல்ல, சுவை இல்லாத நாக்கை ரெடி பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு காரணம் சாப்பிடுங்க. அது காரணம் ஒரு பேரிச்சு வந்து வாயில் போடுங்க, நல்லா மெல்லுங்க, சுவை ரசிங்க, முழுங்கிருங்க. இனிப்பு நல்லா இருந்துச்சா உடனே அந்த அந்த நாக்குல இனிப்பு சுவை இருக்கும் பொழுதே இன்னொரு பேரிச்சு மரத்தை போட்டா பேரிச்சு உள்ள போயிட்டே இருக்கும், அளவு தெரியாது. ஒரு பேரிச்சு மரம் சாப்பிட்டோம்னா எம்டி வாயு மென்னீங்கன்னா நாக்க சுவை இல்லாம பண்ணிடணும். ரெண்டாவது பேரிச்சு மரம் சாப்பிட்டு பாருங்க, திகட்டும். சோ யாராவது ஒரு குறிப்பிட்ட சுவைக்கு அடிமையா இருக்கீங்களா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா எம்டி வாயில ஒண்ணும் இல்லாததுல வச்சு பாருங்க, அப்ப உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். சில பேர் தெரியாம என்ன பண்ணுவாங்க, நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு மனசு பிடிச்சதெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிட்டே இருப்பாங்க, உள்ள போயிட்டே தான் இருக்குது. நிறுத்தணும், நிறுத்தி எம்டி பண்ணணும், அப்பதான் உண்மையான சுவை என்னன்னு தெரியும். அது கொஞ்சம் பாத்துக்குங்க.